கடற்கரை ஓரமா ஒரு பெரியவர் கையால மணல கீறிட்டு உட்கார்ந்திருக்கிறார். என்னதையும் தேடிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. மெதுவா கிட்டத்துல போய் என்னத்தை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அவரு சாவகாசமா நிமிந்து பார்த்து நிம்மதியை தேடிட்டு இருக்கிறேன்னார். நாங்க ஒரு மாதிரி ஆயிட்டோம். இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு, சார் மணல்ல வந்து கிழிஞ்சல் தான் கிடைக்கும், நிம்மதி கிடைக்காது அப்படின்னோம். சரி, இன்னைக்கு வசமா நம்ம கிட்ட ஒரு ஆள் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நினைச்சு அவரு பக்கமா போய் உட்காந்துகிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பெரிய மன்னர் இருந்தார். அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் ஒரே ஒரு குறை, அது என்னன்னா நிம்மதி இல்லைங்கிற குறை. அரண்மனையில தினமும் கலை நிகழ்ச்சி நாட்டியம் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்தது. இருந்தாலும் நிம்மதி இல்லை. சரி, நிம்மதி எங்க கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சார். உடனே அதுக்கான முயற்சிகள்ல தீவிரமா இறங்கினார். நாட்டில் உள்ள தத்துவ மேதைகளை எல்லாம் கூப்பிட்டு வர சொன்னார். எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்து நிம்மதி எங்க இருக்குது அப்படின்னு விசாரிச்சார். அவங்களுக்கு அது தெரிஞ்சா ஏன் இப்படி ராஜா முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க போறாங்க? ராஜாவோட கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பதிலும் ராஜாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. சரி, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டார். ஒரு நாள் அவர் மாளிகையில உப்பருகையில நின்றுட்டு இருக்கிறார். அந்த சமயத்துல தெருவில் ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப உல்லாசமா பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். குரல்ல ஒரு சந்தோஷம், நடையில ஒரு மிடுக்கு, அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கவலை இருக்கிறதா தெரியல. உடனே ராஜா அதை பார்த்தார். ஏவலாளிகளை வந்து கைதட்டி கூப்பிட்டார். உடனே ஓடி போய் அந்த பிச்சைக்காரனை இங்க அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார். இவங்க உடனே ஓடி போய் அவனை கூப்பிட்டாங்க, அரண்மனைக்கு வாழ்ந்தாங்க. அவன் வரல, அரண்மனைக்குள்ள அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான். ராஜா கிட்ட வந்து விஷயத்த சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஒரு ஆள் இருக்கிறானா அப்படின்னு. சரி, அவன் என்னதான் சொல்றான் அப்படின்னு விசாரிச்சார். இவன் மறுபடியும் தெருவுக்கு போய் கேட்டாங்க. என்ன பார்க்கணும்னா ராஜா விருப்பப்பட்டாருன்னா அவரை வேணும்னா இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். அதை வந்து ராஜா கிட்ட சொன்னாங்க. அவருக்கு கோபம் வரல. இவ்வளவு சுதந்திர உணர்வோட இருக்கிறவன் சாதாரண ஆளா இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சார். உடனே கிடுகிடுன்னு இறங்கி தெருவுக்கு வந்தார். பிச்சைக்காரங்கிட்ட போனார். நீ கவலைப்படாம சந்தோஷமா பாடிக்கிட்டு போறிய, அது எப்படி முடியுது உன்னால அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படி கேக்குறீங்கன்னாவே, அதுக்கு இல்ல, எனக்கு அரண்மனையில எவ்வளவோ சுகபோகங்கள்லாம் இருக்கு, இருந்தாலும் நிம்மதி இல்லை. இது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த தேசத்துல உள்ள அறிஞர்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்டு பார்த்துட்டேன், அவங்களுக்கும் தெரியல. உன்னை கேட்டா தெரியும்னு நினைச்சேன், அதனாலதான் சந்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஆனா நீ வரமாட்டேன்னு விட்டிய அப்படின்னார். பிச்சைக்காரன் கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். மகிழ்ச்சிக்கும் உங்களுக்கும் தடையா இருக்கிறது இந்த மாளிகை தான். இதை விட்டுட்டு வெளியில வந்துட்டா நிம்மதி தேடிட்டு வந்துரும்னா. நான் அரசன், எனக்குன்னு கடமைகள் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்னார் ராஜா. ரெண்டும் ஒரே நேரத்துல கிடைக்கணுங்கிறது முடியாத காரியம். உங்க சுகபோகத்துக்கு விலையாதான் உங்க நிம்மதியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பாருங்க, என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால எதுவும் போயிடுமோங்கிற பயமும் இல்லை, நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னா அவன். ராஜா உடனே சந்தோஷப்பட்டு தன்னுடைய மேலங்கியை எடுத்து அவனுக்கு பரிசா கொடுத்தாரான். அவன் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்க மாட்டேன்னுட்டானான். இதை நீங்க எனக்கு கொடுக்கறதுனால எந்த பயனும் இல்லை, அதே நேரத்துல அதை வாங்கிக்கிட்டேன்னா அடுத்த வினாடியிலிருந்து அதை எப்படி காப்பாத்துறதுங்கிற கவலை எனக்கு வந்து சேர்ந்துடும், அப்புறம் தூக்கம் வராது, நிம்மதி போயிடும் அப்படின்னானான். சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷமா பாடிக்கிட்டே போயிட்டான். நிம்மதி எங்க இருக்குங்கிறதையும் ராஜா தெரிஞ்சுக்கிட்டார். அந்த இடத்துக்கு தன்னால போக முடியாதுங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இப்படி இந்த கதைய அந்த கடற்கரையில மணல கீறிட்டு உட்கார்ந்திருந்தாரு அந்த பெரியவர்கிட்ட சொல்லி முடிச்சோம். அவரு முகத்துல ஒரு தெளிவு தெரிஞ்சது. எங்களை நிமிந்து பார்த்தார். ரொம்ப நன்றிங்க, இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிம்மதி வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டோம். இனிமே இந்த பக்கம் வந்தா உங்க கண்ணுல படாத இடமா பார்த்து உட்காரணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். ஒரு சன்னியாசி, அவரு ஒரு நாள் ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவுல அவர் சொர்க்கத்துக்கு போறார். அங்க ஒரு பெரிய திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் அலங்கார வளைவுகள், வண்ணமயமான விளக்குகள், பாதைகள் பூரா மலர்கள், எல்லா கட்டடங்களும் ஒளிமயம். அவ்வளவு கோலாகலமா பிரம்மாண்டமா அந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. அது என்ன திருவிழாங்கிறது இந்த சன்னியாசிக்கு புரியல. அங்க எதிரில் வந்துகிட்டு இருந்த ஒருத்தரை நிறுத்தி என்ன விசேஷம் இங்க அப்படின்னு விசாரிச்சாராம். உனக்கு தெரியாத விஷயம், இன்னைக்கு இறைவனுக்கு பிறந்த நாள், அதை தான் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம். இதுக்காக பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒன்று வரப்போகுது, இறைவனே அந்த ஊர்வலத்தில் கலந்துகிறார் அப்படின்னார் அவர். உடனே அந்த சன்னியாசி ஒரு மரத்து நிழலில் ஒதுங்கி நின்றுக்கிட்டார். ஊர்வலம் வந்துகிட்டு இருக்குது.
முதல்ல ஒரு குதிரை வந்துக்கிட்டு இருக்கு, அது மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவருக்கு பின்னாடி நிறைய பேர் கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கூட்டம் இவர் பின்னாடி வருதே, யார் இவர் அப்படின்னு கேட்டார். ஒரு மதத்தின் பேரை சொல்லி இவர் வந்து அந்த மதத்தின் தலைவர், அவரை பின்பற்றுகிற மக்கள் கூட்டம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு விவரம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக இன்னொரு குதிரையில் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கிறார், அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம். இவர் யாருங்க அப்படின்னு கேட்டிருக்கார் சன்னியாசி. அங்கே இருக்கிறவங்க விவரம் சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு மதத்தின் பேரை சொல்லி இவர் அந்த மதத்தினுடைய தலைவர், அவர் வழியை பின்பற்றுகிறவர்கள் அவர் பின்னாடி கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தராக குதிரை மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பின்பற்றியும் ஒவ்வொரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பெரிய ஊர்வலம் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. கடைசியாக அது முடிஞ்சது ரொம்ப நேரம் கழித்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வயசான ஆள் குதிரை மேலே வந்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை, அவர் பரிதாபமாக தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் அந்த ஊர்வலத்தை சேர்ந்தவரா இல்லையாங்கிறதே தெரியல. இவர் யார், இவர் ஏன் இப்படி தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கார் அந்த சன்னியாசி. என்னது இப்படி கேட்குறீங்க, இவர் தான் கடவுள், இவருக்காக தான் இன்றைக்கி இந்த ஊர்வலமே நடக்குது, இவருக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாள், முன்னாடி போகிற ஊர்வலம் பூரா இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் அப்படின்ட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அந்த சன்னியாசிக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டிருக்கு. இது வரைக்கும் கனவு கண்டுகிட்டு இருந்தவர் முழிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்துருக்கார், உண்மைதான், மக்கள் எல்லாரும் வந்து பக்தி மார்க்கத்தில் போகிறதா நினச்சிக்கிட்டு பாதம் மாறி போயிட்டு இருக்கிறாங்க. கடவுளை பின்பற்றுவதாக நினைக்கிறாங்க பக்தர்கள், ஆனால் கடவுளுக்கு பின்னாடி யாருமே இல்லை. இன்னமும் இயல்பாக இதை பற்றி யோசித்து பார்த்தா உண்மைக்கு பின்னாடி தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த உண்மை வந்து அனாதையாக போய்கிட்டு இருக்குது. அப்படி ஆகிட்டுது உலகம். இந்த காலத்துலேயும் ஒரு ஊர்வலம், ஒரு பெரிய மனுஷருக்கு பிறந்த நாள் விழா, அவர் குதிரை மேலே ஏறி முன்னாடி போயிட்டுருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு 100 பேர் தொண்டர்கள், அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. எல்லாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணவங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது. ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் முன்னாடியே பணம் கிடச்சிட்டுதே, இனிமேல் ஒதுங்கினா என்னென்னு ஒதுங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் குதிரையில் போகிறவர் தற்செயலாக திரும்பி பார்க்குறாரு, பின்னாடி யாருமே இல்லை, எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப விசுவாசமாக பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். ஏன்ப்பா நீ மட்டும் வந்துக்கிட்டு இருக்கிறியே, நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்டிருக்காரு அவர். நீங்கள் அந்த குதிரையையும் அதுக்குள்ளே வாடகை பணத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு நானும் இந்த ஆள். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சுருந்தான். அவங்கிட்ட ஒருத்தன் ஒரு சட்ட துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர சனிக்கிழமை வா, வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி இவன் வந்தான், அவன் தச்சு வச்சுருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருந்தது. வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலாக இருந்தது. அவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டான், என்ன இது இப்படி தைச்சுட்டியேன்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயோ இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ளே இழுத்தாப்புல வச்சுக்கிட்டீங்கன்னா சரியாக போகுது, மற்றபடி அந்த சட்டையில் உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளோ அற்புதமாக தைச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன குறையை வந்து இப்படிலாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தது மாதிரி வச்சுக்கிட்டு நடந்து போங்க, ஜோராக இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசித்து பார்த்தான், சரியான யோசனையாக தான் தோணுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை கொஞ்சம் உள்ளே இழுத்து சட்டை சரியாக இருக்கிறது மாதிரி பண்ணிக்கிட்டான். இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை, வலது கையை உள்ளே இழுத்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்த்தியாக தொங்குறது மாதிரி தெரிஞ்சுது. என்ன இது, முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுதே தொங்குதே அப்படின்னா மறுபடியும், அடடா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா சரியாக போடுது, இதுக்காக அந்த அழகான தையலை பிரித்து அதில் உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் தரல, எவ்வளவுக்கு தளர்த்தியாக இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்பை வளைச்சி அப்படி குனிஞ்சது மாதிரி போங்க போதும் அப்படின்னா. அதுவும் நல்ல யோசனையாக தான் பட்டுது இவனுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினான், கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தான், உடம்பை கொஞ்சம் முன்னால் வளைச்சான், சட்டைக்கு தகுந்த மாதிரி உடம்பை பண்ணிக்கிட்டான், மெதுவாக நடந்து போகிறான். இப்போ எதிரில் இன்னொருத்தன் வரான், இவனை பார்க்குறான், இவன் போட்டிருக்கிற சட்டையை பார்க்குறான், ஆஹா அற்புதம்ங்கிறான். சும்மா சொல்லப்படாது, ரொம்ப நல்லா இருக்குது, நிச்சயமாக இது வந்து இந்த ஊர் மேலே தெருவில் இருக்கிற ஒருத்தன் இருக்கானே
அவன் தச்சதா தான் இருக்கணும் அப்படின்னா. இதை கேட்டதும் அவனுக்கு ஆச்சரியம், எப்படி அவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிபோகன் சொன்னானா, அவன் ரொம்ப கெட்டிக்காரன், உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆசாமிக்கு அவனை தவிர வேற யாராலேயும் இவ்வளவு பொருத்தமான ஒரு சட்டையை தைக்க முடியாது அப்படின்னானா. பாருங்க, அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆயிடுது பாருங்க. இதே மாதிரி தான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை வந்து கோமாளி ஆக்கி விட்டுரும். எதுவா இருந்தாலும் அதுல வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம். ஒரு நர்ஸ் அவசரமா ஓடி வந்து டாக்டர் கிட்ட சொல்லிச்சான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு, 10 பெட்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆபரேஷன் பண்றதுக்கு பதிலாக கையில் ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க, கை ஆபரேஷன் பண்ணிக்க வேண்டிய ஆள் 7 பெட்ல இருக்கார் அப்படின்னு தான். அதுக்கு ஒரு பதட்டப்படாம சொன்னாராம், பரவாயில்ல இவரை தூக்கி 7 பெட்ல போட்டுரு அப்படின்னாராம். ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர், யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது, அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்ல, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது, அவ்வளவு ரகசியமா அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாரா கட்டி வச்சிருந்த பணம் முடிச்ச கையில எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தார். தெருவில் இறங்கி நடந்தார். இன்னைக்கு யாருக்கு தர்மம் செய்யறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர் கிட்ட போனார், தன்கிட்ட இருந்த பணம் முடிச்சு அவசர அவசரமாக அவர் கையில் திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியாக யாருக்கும் தெரியாமல் இன்னைக்கு தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி மன நிறைவு அவர் முகத்தில். நிம்மதியாக தூங்கினார், அப்புறம் எழுந்திருச்சார். மறுநாள் காலையில் ஊரு பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அடடா, போயும் போயும் ஒரு திருடனுக்காக உதவி பண்ணியிருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாமல் போட்டுதே அப்படின்னு நினச்சார். சரி, இன்னைக்கும் யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணினார். ராத்திரி நேரம் வந்தது. இவர் வழக்கம் போல் தெருவில் இறங்கி நடந்தார், கையில் பணம் முடிச்சு. எதிரில் ஒரு பொண் உருவம் மங்கலா தெரிஞ்சது. இவர் உடனே அந்த பெண்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியா திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா, நேற்று ராத்திரி நெறி தவறி நடக்கிற ஒரு பெண்ணின் கையில யாரோ பணத்தை வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அடடா, இன்னைக்கும் தவறுதலா நடந்து போச்சு அப்படின்னு அவர் வருத்தப்பட்டார். இருக்கட்டும், இன்னைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. 3 ராத்திரியும் புறப்பட்டார். இப்பவும் எதிரில் ஒருத்தர் வந்தார், இவர் பணத்தை கொடுத்தார், திரும்பி வந்துட்டார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி ஒரு செல்வந்தர் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அவருக்கு ரொம்ப வருத்தமாக போட்டுது. என்ன இது, தினம் இப்படி ஆகிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு, அந்த கனவுல இறைவன் வந்து சொன்னாராம், இதை பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணா போயிடல, உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் கொடையாளி ஆயிட்டான், எல்லாருக்கும் உதவி பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதுல உள்ள கருத்து என்னன்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணா போறதில்லை. இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த காலத்திலயும் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரியவர் இருட்டில் நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. எதிரில் வந்த ஒருத்தன் வலுக்கட்டாயமா அவர் கையை பிடிச்சி ஒரு பணம் முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்திலயும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிட்டே நடந்தார். கொஞ்ச தூரம் போயிருப்பாரு, அதுக்குள்ள அதே ஆள் திரும்பி வந்தான், கொடுத்த பணம் முடிப்ப திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டான். இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்படி பண்றேன்னாரு. அது ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் இதை உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னா. ஏன்னு கேட்டார். என்ன பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது, அதுதான் அப்படி பண்ணேன், இப்போ போயிட்டுது, இனிமே ஒன்றும் பயமில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான்.
தான் மட்டும் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு, தானும் வாழணும் அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. முதல்ல சொன்ன வகையை சேர்ந்த மனிதர்கள் எப்படி தெரியுமா, எப்படியாவது தான் மட்டும் வாழ்ந்தால் போதுங்கிற நினைப்பு தான் எப்பவும் அவங்களுக்கு இருக்கும். தங்களுடைய வளர்ச்சிக்கு எது தடையா இருந்தாலும் சரி, யார் தடையா இருந்தாலும் சரி, அதை அழிச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் பாவ காரியங்களுக்கு தயங்குறதே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கே இடைஞ்சல அமைஞ்சு விடுறது உண்டு. அதை விளக்கிறதுக்கு ஒரு கதையும் உண்டு. ஒரு ஊர்ல அப்படிப்பட்ட ஆள் ஒருத்தன் இருந்திருக்கான். நிறைய பாவங்களை செஞ்சவன், அதன் காரணமா நரகப்படுகுழியில விழுந்துட்டான். நரகப்படுகுழிங்கிறது ஒரு பெரிய கிணறு மாதிரி, ஏற்கனவே பாவம் செஞ்சவங்க நிறைய பேர் அதில் விழுந்து கிடக்குறாங்க. உள்ள ஏகப்பட்ட சத்தம் எல்லாம் அந்த பாவாத்மாக்கள் போடுற சத்தம். இப்போ விழுந்தானே இவனும் சத்தம் போட்டான். இவன் போடுற சத்தம் கொஞ்சம் அதிகமாக கேட்டுது. இந்த கிணத்துக்கு பக்கத்தில் புத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் காதில் இவன் போடுற சத்தம் விழுந்தது. உடனே அந்த கிணத்தடிக்கு போனார், குனிஞ்சு பார்த்தார். சாமி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்தனாயவன். புத்தர் அவனை கொஞ்சம் கவனித்து பார்த்தார். மனித சமுதாயத்துக்கு அவன் என்னென்ன கெடுதல் பண்ணியிருக்கிறாங்கிற விவரம்லாம் அவர் மனக்கண்ணில் தெரிஞ்சது. அவருக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவனை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு யோசிச்சார். அவன் தன்னுடைய வாழ்நாளில் ஏதாவது நல்லது செஞ்சிருக்கானா அப்படின்னு பார்த்தார். ஒரே ஒரு சமயம் அவன் தன்னுடைய காலடியில் மிதிபட இருந்த சிலந்தியை மிதிக்காமல் தாண்டி போயிருக்கிறான். இந்த ஒரு காரியத்துக்காக அவனை கரையேற்ற முடியுமா அப்படின்னு நினைச்சார். அவ்வளவுதான், உடனே அவர் கையில் ஒரு சிலந்தி வந்து உட்காந்துதான். அதுகிட்ட இருந்து நூல் இழை வெளிவர ஆரம்பிச்சுது. அந்த நூல் இழை கிணற்று ஆழம் வரைக்கும் அப்படியே நீண்டுகிட்டே போச்சான். புத்தர் பார்த்தார், இந்த நூலை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி வா அப்படின்னார். என்னங்க சொல்றீங்க, இந்த சிலந்தி நூல் என்ன தாங்குமான்னு கத்தனான். எல்லாம் தாங்கும், அதை பிடிச்சிக்கிட்டு ஏறி வா அப்படின்னார். சந்தேகத்தோடவே அவன் அந்த நூல் இழைய பிடிச்சி இழுத்து பார்த்தா ரொம்ப வலுவா இருந்தது. அவனுக்கு ஆச்சரியம். அதை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக மேலே ஏறி வர ஆரம்பிச்சிட்டான். பாதி தூரம் ஏறி வந்திருப்பான். அப்போ அவன் காலுக்கு கீழே ஏதோ சத்தம். என்னன்னு குனிஞ்சு பார்க்கறான். கீழே கிடந்தவங்க சில பேரும் அந்த நூலை பிடிச்சி மேலே வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு கோபம் வந்துட்டுது. தன்னுடைய இடுப்பில் வச்சிருந்த கத்தியை எடுத்து தன்னுடைய காலுக்கு கீழே நூல் இழையை அப்படியே வெட்டி விட்டுட்டான். இனிமேல் நாம மட்டும்தான் மேலே ஏறி வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, மொத்த நூலிழையும் அப்படியே அருந்து கீழே விழுந்துட்டு அவனும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏற்கனவே அவன் செஞ்சிருந்த ஒரு சிறு கருணை அந்த நூலிழைக்கு உறுதியை கொடுத்தது. இப்போ அவன் செஞ்ச பாவம் அந்த நூலிழைய வலுவிழக்க செஞ்சுட்டுது. அடுத்தவங்களும் வாழணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்திருந்தா இப்போ அவனும் கரையேறி வந்திருப்பான், மற்றவங்களும் சௌக்கியமாக வந்து சேர்ந்திருப்பாங்க. அதனால் நாமும் வாழணும் அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவான். ஒருத்தன் ஒரு டாக்டர் கிட்ட போனான், மருந்து வாங்கினான், வாங்கி கொண்டாந்து பேசாமல் வச்சுட்டான் சாப்பிடல. அப்புறம் எதுக்காகப்பா போய் அவர்கிட்ட மருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்டாங்க. டாக்டர் வாழணும் இல்லையா அதனால தான் அப்படின்னா, அவர் கொடுத்த மருந்தை நீ ஏன் சாப்பிடல அப்புறம் அப்படின்னு கேட்டாங்க. நான் வாழணும் இல்லையா அதுக்காக தான் அப்படின்னா. அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர். இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கி விட்டு காட்டுக்கு புறப்பட்டார் தவம் செய்யறதுக்காக. இருந்தது ஊராகவும் கொடுத்துட்டார், இனிமேல் எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. அப்போ கடைசியாக ஒருத்தன் வந்து கையை நீட்டினானா, ஐயா ஏதாவது கொடுங்கன்னு இருக்கான். அவர் பார்த்தார், கட்டியிருக்கிற வேட்டியை தவிர வேற எதுவுமே இல்லை. எட்டு முழம் பட்டு வேட்டி ஜரிகை கரையோடு இருக்குது. கடைசியாக அதை தான் எடுத்துக்கிட்டு அவர் புறப்பட்டிருக்கார். அவர் பார்த்தார், எதிரில் அவன் பரிதாபமாக நின்றுகிட்டு இருக்கிறான். அந்த எட்டு முழை வெட்டியை ரெண்டாக கிழிச்சார். நாலு முழத்தை அவங்ககிட்ட கொடுத்தாரு. மீதி நாலு முழத்தை தன்னுடைய இடுப்பில் கட்டிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார். இவன் என்ன பண்ணான் தெரியுமா, கையில் கிடைச்ச நாலு முழத்தை எடுத்துக்கிட்டு கடை வீதிக்கு போனான். பழைய பட்டு வெட்டி ஜருகை இதையெல்லாம் விலைக்கு வாங்குகிற வணிகர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போனான். இதை விலைக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். அவர் வாங்கி பார்த்துருக்கார். ஆஹா, இது ரொம்ப அருமையான வேட்டி, விலை உயர்ந்த ஜருகை, இது ஏது உனக்கு அப்படின்னு கேட்டாரான். அவன் நடந்தது சொல்லியிருக்கான். அப்படின்னா ஒன்று செய், இந்த வேட்டியோட இன்னொரு பாதியையும் மெதுவாக வாங்கிட்டு வந்துரு, உனக்கு நிறைய பணம் தர்றேன் அப்படின்னாரான் அந்த வணிகர். இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான். கொஞ்சம் இருங்க, தான் வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக காட்டுக்கு போனான். அவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சான்.
அவர் ஒரு இடத்துல தவ கோலத்துல இருக்கிறார். கட்டியிருந்த இடவேட்டியும் அவர் அறியாமல் நழுவி கீழே விழுந்து கிடக்குது. இவனுக்கு ரொம்ப வசதியா போச்சு. அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மெதுவா சத்தம் போடாம அடிமேல அடி வச்சு நெருங்கினான். அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டு நின்றுட்டு இருக்கிறார். இவன் மெதுவா போய் கீழே கிடந்த அந்த துணியை எடுத்துக்கிட்டு சத்தம் போடாம திரும்பி நடந்தான். ஒரு ரெண்டு மூணு அடி எடுத்து வச்சிருப்பான். அப்படி ஓட ஆரம்பிக்கிற சமயத்துல அவன் காலில் கீழே கிடந்த முள்ளு ஒண்ணு நறுக்குன்னு தச்சு விட்டுது. வலி தாங்க முடியாம அம்மான்னு கத்தியிருக்கான். இந்த சத்தத்தினால கண்ணை மூடி நின்றுகிட்டு இருந்த அவரோட தவம் கலைஞ்சது. மெல்ல கண்ணை திறந்து பார்க்கிறார். தன் இடையில இருந்த வேட்டி அவன் கையில இருக்கு. இப்ப அவர் நினைக்கிறார். என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வேட்டி மீது நான் வைத்த ஆசையல்லவா அவனை திருடனாக ஆக்கி விட்டது அப்படின்னு நினைச்சாரான். இந்த வேட்டி மேல நாம வச்ச ஆசை அவனை திருடும்படி ஆக்கி விட்டதே அப்படின்னு நினைச்சாரான். இது எப்பேற்பட்ட மனநிலை அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தான் ஒரு பொருள் மேல வச்ச பற்று இன்னொரு மனிதன் திருடனாக ஆகிறதுக்கு காரணம் ஆயிட்டதேன்னு நினைக்கிறார். அப்படி நினைச்ச அந்த பெரியவர் யார் தெரியுமா? அவர் தான் மகாவீரர். இழந்துட்டேன் இழந்துட்டேங்கிறியே, நீ என்னத்தை கொண்டுகிட்டு வந்த எங்க இழந்துடுறதுக்கு, நீ என்னத்தை உண்டாக்குன இது அழிஞ்சுட்டுதுன்னு சொல்றதுக்கு, இதுதான் அவருடைய சிந்தனை. இன்றைக்கு நம்ம சிந்தனையெல்லாம் வேற மாதிரி இருக்குது. ஒருத்தன் நடுத்தருவில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த வழியாக வந்தவர் ஒருத்தர் ஏன்ப்பா அழறேன்னு கேட்டாராம். 5 ரூபா சார் இந்த இடத்துல விழுந்துட்டுது, ரொம்ப நேரமாக தேடுறேன் கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அழறான். எப்போ தொலைஞ்சதுன்னு கேட்டாராம் அவர். அது எனக்கு தெரியாது சார், பணத்தை தொலைச்சவன் தேடி பார்த்துட்டு போயிட்டான், நான் அவனுக்கு பின்னாடி தேட வந்தவன் அப்படின்னு நானா இவன். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போனான். கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், எனக்கு 1 லட்சம் ரூபா நீ கொடுத்தா நான் உன் சன்னதியில் ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். கடவுள் பார்த்தார். உடனே அவன் கண் முன்னாடி தோன்றினார். இந்தா நீ கேட்ட 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அவன் கையில் பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். இவனால் நம்பவே முடியல. இவ்வளவு சுலபமாக கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அனாவசியமாக ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டியிருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு நினச்சான். இருந்தாலும் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியது கடமை. அதுக்காக என்ன பண்ணால், பக்கத்தில் ஒரு கடைக்கு போனான். ஒரு தேங்காயை கையில் எடுத்தான். இது என்ன விலைன்னு கேட்டான். 5 ரூபான்னார் கடையில் இருந்தவர். அதிகமாக இருக்குதே விலைன்னா. அப்படின்னா ஒன்று செய்யுங்க, அடுத்த ஊருக்கு போங்க, அங்கே தென்னந்தோப்பு அதிகம், அதனால் அங்கே இதை விட குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் அப்படின்னார். சரின்னு அடுத்த ஊருக்கு கிளம்புனான். அங்கே போய் விசாரித்தான். 1 தேங்காய் 3 ரூபாய் விலைன்னாங்க. இதுவும் அதிகமாக தெரியுதேன்னா. அப்படின்னா ஒன்று செய்ய, அதுவும் அந்த ஆற்று ஓரமாக ஒரு தென்னை மரம் இருக்கு பார், அதில் நீயே ஏறி பறிச்சுக்கோ, 1 தேங்காய்க்கு 1 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னார் அந்த தோப்புக்கு சொந்தக்காரர். இவனுக்கு மரம் ஏற தெரியாது, இருந்தாலும் ஆசை ஏற விட்டுது. விலை சல்லிசாக இருக்குதே, ஆற்று ஓரம் போனால் தட்டு தடுமாறி அந்த மரத்தில் ஏறினா அந்த தென்னை மரம் வளைஞ்சி ஆற்று பக்கம் போய் அப்புறம் நிமிந்து இருந்தது. அதாவது மரத்தின் உச்சி சரியாக ஆற்றுக்கு நடுவில் இருந்தது. ஆற்றுல வெள்ளம் கரபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் கடவுள் கொடுத்த 1 லட்சம் ரூபாயை மடியில் வச்சு இறுக்கி கட்டிக்கிட்டான். உச்சிக்கு போய் காய் பறிக்கிற சமயத்தில் காற்று மழையும் பலமாக கலந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டுது. கால் வழுக்கி விட்டுட்டுது. இவன் சடார்னு ஒரு தென்னை மட்டையை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டான். கீழே பயங்கரமான வெள்ளம், மடியில் 1 லட்சம் ரூபா பணம், என்ன செய்கிறதுன்னு தவிக்கிறான். இந்த சமயம் கரையில் ஒரு யானைப்பாகன் யானையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான். அது அவன் கண்ணில் பட்டுது. ஐயா ஒரு உதவின்னு கத்துனான். அவன் என்ன செய்யணும்னு கேட்டான். உன் யானையை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வா, எனக்கு நேராக கீழே நிறுத்து, என் காலை பிடிச்சி மெதுவாக கீழே இறக்கி விட்ரு, என் மடியில் இருக்கிற பணத்தில் உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னா. அவன் பார்த்தான், காலை கையை பிடிச்சா கூட எவனும் இந்த காலத்தில் 10 ரூபாய்க்கு மேலே தரமாட்டேங்கிறான், இவன் காலை பிடிச்சா 10,000 தர்றேங்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணான். உடனே யானையை கொண்டுட்டு போனான். அவனுக்கு நேராக கீழே நிறுத்தினான். அவன் காலை பிடிச்சான். அவ்வளவுதான். அந்த நேரம் பார்த்து யானை மெதுவாக நடந்து அப்பால போட்டுது. இப்போ யானைப்பாகன் அவன் காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தூங்குறான். பரிதாபமாக மேலே பார்க்குறான். அவன் மட்டையை பிடிச்சிட்டு தூங்குறான். இப்போ யானைப்பாகன் சொல்கிறான், தம்பி மட்டையை விட்றாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ, நான் உனக்கு 10,000 ரூபா தரேன், இதோ மடியில் தான் வச்சுருக்கேன்னா. மேலே தூங்குறவனுக்கு இந்த நிலைமையிலேயும் ஒரு சந்தோஷம், மேற்கொண்டு 1,000 ரூபா நமக்கு கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு. இந்த சமயத்தில் ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு வந்தான் அந்த பக்கமாக குளிப்பாட்டுறதுக்கு. யானைப்பாகம் பார்த்துட்டான். ஐயா ஒட்டகக்காரரே, அதை இங்கே கொண்டுகிட்டு வா,
எங்க காலை பிடிச்சி பத்திரமா இறக்கி விடு, நாங்க பணம் கொடுக்குறோம்னா. அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தான். அவன் காலை பிடிக்கிற சமயம் ஒட்டகமும் அழுவி போட்டுது. இப்போ மூணு பேருமே வரிசையா தொங்குறாங்க. ஒட்டகக்காரன் கத்துறான், தம்பி மட்டைய விட்டுறாத, கெட்டியா பிடிச்சிக்கோ, நான் ஏன் மடியில் இருக்கிற 5000 உனக்கு தந்துடுறேன்னா. மேலே தொங்குறவனுக்கு இன்னமும் சந்தோஷம், இவனும் பணம் தர்றேங்கிறான். அப்படின்னா இன்னைக்கு நமக்கு மொத்த பண வரவு எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்றா கூட்டி பார்க்க ஆரம்பித்தான். மனக்கணக்கு சரியாக வரல, அதனால் அப்படியே விரலை விட்டு எண்ண ஆரம்பித்தான். அவ்வளவுதான், மட்டையை விட்டுட்டு கை நழுவி வந்துட்டுது. மூணு பேரும் பொத்துன்னு ஆற்றுல விழுந்தாங்க. படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. மூணு பேர் மடியில் இருந்த பணமும் ஆற்றோட போட்டுது. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதை விளக்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. இந்த காலத்தில் ஒருத்தர் ஒரு நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். காவலுக்கு இருந்தவர் அதை கவனிச்சுட்டார். கரையிலேருந்து சத்தம் போட்டாராம், இதோ பாருங்க, இங்கே ராத்திரி 8 மணிக்கு மேலே நீச்சல் அடிக்கிறது சட்டப்படி குற்றம், அதுக்கு அனுமதி கிடையாது, தெரியாதா உங்களுக்கு அப்படின்னாராம். இதுக்கு அவர், ஐயையோ, நான் நீச்சல் அடிக்க வந்தவன் இல்லைங்க, சும்மா சுற்றி பார்க்க வந்தவன், தடுமாறி குளத்தில் விழுந்துட்டேன், நீச்சல் தெரியாது, அதனால் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கத்துனாராம். கரையில் இருந்தவர் பார்த்தார், ஓ அப்படின்னா சரி, அதுக்கு ஒன்றும் தடை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டாராம். நம்மளை மாதிரி ஒரு ஆசாமி, அவன் நம்மளை மாதிரியே கற்பனை பண்ணான். அதாவது நாம தான் இந்த உலகத்தில் ரொம்பவும் கஷ்டப்படுறோம், மற்றவங்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். அவன் ஒரு நாள் கடவுளை வேண்டிக்கிட்டானான், சுவாமி இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கலாம், ஒத்துக்கிறேன், இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி தெரியுது, அதனால் நீங்கள் எனக்காக ஒரு சின்ன உதவி செஞ்சால் போதும், அது வந்து வேற ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்கிற துயரங்களை இன்னொருத்தர் யாருக்கிட்டையாவது கொடுத்துருங்க, அவர்கிட்ட இருக்கிற துயரங்களை என்கிட்ட மாற்றி கொடுத்துருங்க, ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர், அவ்வளவுதான், அப்படி பண்ணிவிட்டா போதும் அப்படின்னு வேண்டிக்கிட்டானான். அன்னைக்கு ராத்திரியே அவன் ஒரு கனவு கண்டிருக்கான். வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு. அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஏ ஜனங்களே, எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டங்களை ஒரு பையில போட்டு எடுத்துக்குங்க, அப்படி எடுத்துக்கிட்டு நேராக இந்த ஊர் எல்லையில் இருக்கிற கோயிலுக்கு வந்து சேருங்க அப்படின்னு அந்த குரல். ஆஹா, கடவுள் நம்ம பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சுட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டான். இவன் உடனே என்ன பண்ணான், தன்கிட்ட இருந்த கஷ்டத்தையெல்லாம் ஒரு சாக்கு பையில போட்டு எடுத்துக்கிட்டான். வீட்டை விட்டு வெளியில் வந்தான். தெருவில் இறங்கி நடக்கிறான். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஆளுக்கு ஒரு பைய தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சில பேர் மூட்டையாக கட்டி தலையில் சுமந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவன் பார்த்தான், இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எல்லாரும் வச்சிருக்கிற பைய இவன் பைய விட பெருசாக இருந்தது. இவன் பை தான் இருக்கிறதுலேயே கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சுது. இப்போ அவன் மறுபடியும் சாமியை வேண்டிக்கிட்டான், கடவுளே இப்போ உள்ள சூழ்நிலையை கவனிச்சா என்கிட்ட இருக்கிற பையே பரவாயில்லன்னு தோணுது, அதனால் வேற பைய எதையும் மாற்ற வேணாம், இதுவே பரவாயில்ல, இந்த பையோட திரும்பி வீட்டுக்கு போனால் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதோ நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க. கோயிலில் அந்த குரல் மறுபடியும் கேட்டுது, எல்லாரும் அவங்கவுங்க பைகளை சோகத்தில் தொங்க விடுங்க, திடீர்னு விளக்குகள் அணையும், மணி அடிக்கப்படும், அதுதான் அடையாளம், அந்த சமயத்தில் இருட்டில் உங்களுக்கு வேண்டிய பைய நீங்கள் வந்து மாற்றி எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம், வெளிச்சம் இருக்கிறப்பவே உங்களுக்கு பிடிச்ச பைக்கு பக்கமாக பார்த்து நீங்கள் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லிச்சான் அந்த குரல். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் திடீர்னு விளக்கு அணைஞ்சுது, மணி அடிச்சுது, கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் விளக்குகள்லாம் எரிஞ்சுது. இப்போ பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க பையையே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. இவனும் அப்படியே நிற்கிறான். இவன் மெதுவாக பக்கத்தில் நிற்கிறவங்ககிட்ட கேட்டானா, ஏன் நீங்கள் பையை கையிலேயே வச்சுருக்கிறீங்க, செவுத்தில் மாட்டலையா அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லைப்பா, நீ ஏன் கையிலேயே வச்சுருக்கிறியோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் வச்சுருக்குறோம். நம்ம கவலைகளை பற்றி நமக்கு ஓரளவுக்காவது தெரியும், ஆனால் மற்றவங்க கவலைகள் வந்து நமக்கு வந்து பரிச்சயம் இல்லாதவை, பழக்கம் இல்லாதது, அதனால் வந்து நமக்கு தெரிஞ்ச கவலைகளை சமாளிக்கிறது சுலபம், தெரியாததை சமாளிக்கணும்னா மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும், அதனால பழைய நண்பர்களோடு வாழறது தான் மேல் அப்படின்னு ஆனான். அதுக்கப்புறம் அவன் தன்னோட பைய போதும்னு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டானான். இது ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிற கதை. அதனால நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் தான் பெருசு, அதை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம்,
ஒரு ஊர்ல ஒரு நாள் ராத்திரி ஆகாயத்தில இருந்து கடவுள் குரல் கேக்குது. இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு ஒரு செய்தி. அதாவது இங்க இருக்கிற ஜனங்கள்லயே கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும். அதனால எல்லாரும் அவங்கவுங்க கவலைகளை ஒரு பையில போட்டு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வாங்க அப்படின்னார் கடவுள். உடனே வரிசையா எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. எல்லார் கையிலயும் பை இருந்தது, சின்னதும் பெருசுமா. கவலையே இல்லாத ஆள் யாருன்னு தேடினார் கடவுள். ஒரே ஒரு ஆள் மட்டும் கையில எதுவும் இல்லாம வெறும் கையை வீசிக்கிட்டு ரொம்ப ஜாலியா நடந்து வந்துகிட்டு இருந்தான். கடவுள் அவங்க கிட்ட போனார். ஏப்பா உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டார். எனக்கும் சில கவலைகள்லாம் உண்டு அப்படின்னு நானும். அவன் எங்க அதெல்லாம்னு கேட்டிருக்கார் கடவுள். பின்னாடி லாரியில வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நானா அவன். அசோக மன்னர் வந்துகிட்டு இருக்கார். அவருடைய ஆலோசகர்கள் எல்லாம் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல எதிரில் ஒரு புத்த பிக்ஷு வர்றார். அசோகர் பார்க்கிறார், ஓடி போய் அவர் காலில் விழுந்து வணங்குறார். அசோக மன்னரின் தலை அந்த புத்த துறவியின் பாதத்துல பட்டுக்கிட்டு இருக்கு. பக்கத்துல நின்றுகிட்டு இருந்த அமைச்சருக்கு இது ரொம்ப சங்கடமா போச்சு. ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம அசோக சக்கரவர்த்தி எப்பேற்பட்டவர், அவரோட தலை ஒரு சன்னியாசியின் பாதத்துல படுறதா அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டார். அரண்மனைக்கு திரும்பினதும் அமைச்சர் மெதுவா ஆரம்பிச்சார். அரசே, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னார். எதுக்குன்னார் மன்னர், அசோக சக்கரவர்த்தியின் தலை, அதாவது அந்த சிரம், ரொம்ப மதிப்புமிக்க ஒன்று. அது வந்து ஒரு சன்னியாசியின் காலில் படலாமா அப்படின்னார். அசோகர் பதில் சொல்லல, சிரிச்சார், போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். எனக்கு 3 தலைகள் வேணும் அப்படின்னார். சொல்லுங்க, கொண்டுகிட்டு வரேன் அப்படின்னார் அமைச்சர். அசோகர் சொன்னார், முதல்ல எனக்கு தேவையானது ஒரு ஆட்டின் தலை, ரெண்டாவது ஒரு புலியின் தலை, மூன்றாவது ஒரு மனிதனின் தலை. இதுதான் அசோகர் கேட்டது. எங்க இருந்தாலும் கொண்டு வாங்கன்னார். அமைச்சர் புறப்பட்டார். ஆட்டுத்தலை புலித்தலை கிடைச்சிட்டுது. அப்புறமா ஒரு சுடுகாட்டுக்கு போய் ஒரு மனித தலையும் சேகரம் பண்ணிட்டு ராஜா கிட்ட வந்துட்டார். அரசே, உங்கள் ஆணைப்படி 3 தலைகளையும் கொண்டு வந்திருக்கிறேன்னார். அசோகர் பார்த்தார், ரொம்ப நல்லது, இப்ப இது 3 எடுத்துக்கிட்டு போய் சந்தையில வித்துட்டு வாங்க அப்படின்னார். அமைச்சர் அதுகளை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனார். முதல்ல ஆட்டுத்தலை நல்ல விலைக்கு வித்து போச்சு, நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போட்டாங்க. அடுத்தபடியா புலி தலைய ஒருத்தர் வாங்கிட்டார். அதை பாடம் பண்ணி வீட்டில் மாட்டி வைக்கலாமே அப்படின்னு நினைச்சு அதையும் வாங்கிட்டு போட்டார். மனித தலையை மட்டும் வாங்கறதுக்கு யாரும் முன் வரல. எல்லாரும் அதை பார்த்ததும் பார்த்துட்டு விலகி போக ஆரம்பிச்சாங்க. அமைச்சர் திரும்பி வந்தார். அரசே, இந்த தலையை மட்டும் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னார். சரி பரவாயில்ல, இதை வந்து இலவசமாகவே இனாமாவே யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னார். அமைச்சர் மறுபடியும் சந்தைக்கு போனார். இதை இலவசமா தரேன், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னார். அப்பவும் அதை யாரும் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இல்லை. மறுபடியும் திரும்பி வந்து மன்னர்கிட்ட விவரத்தை சொன்னார். இப்ப மன்னர் சொல்றார், அமைச்சரே, உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தலைக்கு மதிப்பு, ஜீவன் போனதுக்கு அப்புறம் அதோட மதிப்பும் போயிடுது. அதனால மதிப்பு இருக்கும் பொழுதே பெரியவர்கள் பாதம் பணிந்து அந்த புனிதத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னார். பணிவுங்கிறது வேற, அடிமைத்தனம்ங்கிறது வேற. பெரியவர்களை பணிவது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம். இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு எப்போ காலில் விழணும், எப்போ காலில் விழக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஒரு சாதாரண ஆள் நடந்து வந்துகிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒரு பெரிய மனுஷன் ஓடி போய் அவர் காலில் விழுந்து தன்னுடைய தலையை அவர் பாதத்தில் கொண்டு போய் வச்சார். கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திரிச்சு வந்துட்டார். வந்த பிறகு இவரை கேட்டேன், ஏன் திடீர்னு ஓடி போய் அந்த ஆள் காலில் விழுந்தீங்க அப்படின்னேன். அவர் போட்டிருக்கிறது என்னோட காணாம போன செருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி விழுந்தேன் அப்படின்னார். ஒரு காட்டுல ஒரு நரி இருந்தது. ஒரு நாள் காலை நேரம் அது தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து வெளியில வந்தது. கொஞ்ச தூரம் நடந்து வந்தது. அப்பதான் அது தன்னோட நிழலை கவனிச்சு பார்த்தது. பார்த்தா அது ரொம்ப நீளமா பெருசா இருக்குது. காலை நேரத்துல நிழல் அப்படித்தானே இருக்கும். ஆனா அந்த நரிக்கு அந்த விஷயம் தெரியல. தன்னுடைய நீண்ட பெரிய நிழலை பார்த்து ஆச்சரியப்பட்டது. ஆஹா, நாம இவ்வளவு பெருசாவா இருக்கிறோம்
அப்படின்னா என்னுடைய காலை சாப்பாட்டுக்கு ஒரு யானை இல்லைன்னா ஒரு ஒட்டகம் கிடைச்சாதான் சரியாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டுது. உடனே ஒரு யானை அல்லது ஒட்டகத்தை தேடி அலைஞ்சுது எங்கே கிடைக்கும்னு. கிடைக்கவே இல்லை. மத்தியானம் 12 மணி ஆயிட்டுது. பசியோடு அலையுது. இப்போ தன்னோட நிழலை பார்த்தது அது. மத்தியான நிழல் எப்படி இருக்கும், அது ரொம்பவும் குறுகி போய் தெரிஞ்சுது. உடனே அந்த நரி என்ன நினச்சிக்கிட்டு தான் தெரியுமா, காலை ஆகாரம் சாப்பிடாததுனால நம்ம உடம்பு இப்படி அழிச்சு போட்டுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் தன்னுடைய நிழலை பார்க்குது. அது இன்னமும் குறுகி போய் காலடியிலேயே வந்துட்டுது. அதுக்கு பயமாக போயிடுது. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் இறந்துருவோம் போல இருக்க, இப்போ என்ன செய்யறது, இந்த சமயத்தில் ஒரு எறும்பு கிடைச்சா கூட போதும், அதை வந்து நம்ம காலை ஆகாரமாக நினச்சி சாப்பிட்டுள்ளாமே அப்படின்னு நினச்சிதான். நம்முடைய நிழல் கூட நம்மளை மாதிரியே தான் அடிக்கடி மாறிக்கிட்டே தான் இருக்குது. அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. மனிதனுக்கு ஏற்படுகிற தன் முனைப்பு இருக்குது பாருங்க, ஈகோ, அது கூட ஒரு நிழல் மாதிரி தானா. அப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டா அதனால் ஏதும் பிரச்சனை வராதான். தன் முனைப்பை வந்து நிழல் போலவே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. ஒரு காரியத்தை வெற்றிகரமாக நல்ல விதமாக செஞ்சு முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்தில் ஒரு வித நுட்பமான தற்பெருமை நமக்குள்ளே உண்டாகுது. இது இயற்கையானது, அதனால் இது மேலே பற்று வைக்கக்கூடாது. அப்படி வைக்க ஆரம்பிச்சுட்டா அந்த தற்பெருமை ஒரு நிரந்தர விருந்தாளியாக நம்மக்கிட்ட தங்கிக்கும். நம்ம நிழல் எப்படின்னு பாருங்கள், நாம் நடக்கும்பொழுது நம்ம பின்னாடியே வரும். தன்முனைப்பையும் அப்படியே நினச்சிக்கோங்க. நிழல் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையையும் உண்டாகிறது இல்லை. ஆனால் அந்த நிழலை கண்டே நாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டா நாம் எதுலேயும் வெற்றி காண முடியாது. நிழலோடு சண்டை போடக்கூடாது. அது மாதிரி தன் முனைப்போடவும் நாம் வந்து சண்டை போட வேண்டியதில்லை. இல்லாத ஒன்றோடு சண்டை போடுறது எப்படின்னா அது இருட்டோட சண்டை போடுறது மாதிரி. நாம் வந்து நிழல் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற தன் முனைப்பு ஒரு நிழல். நம்ம நிழலையும் நமக்கு சமமாக பார்க்குறோம் பாருங்கள், அங்கே தான் சிக்கலே ஆரம்பம். இப்போது நாம் நடந்து போய்கிட்டுருக்கிறோம், நம்ம நிழல் வந்து தரையில் விழுது. யாரோ ஒருத்தர் நம்ம நிழல் மேலே காலை வச்சு நடந்து போகிறார். உடனே அவர்கிட்ட சண்டைக்காக போகிறோம், ஏண்டா என் நிழலை மிதிச்ச அப்படின்னு. நமக்கு தெரியும் அது நிழல் தாங்கிறது. அவர் உங்கள் மேலே நடக்கலை, உங்களுடைய நிழல் மேலே தான் நடக்கிறார். அது மாதிரி உங்கள் தன் முனைப்பின் மேலே யாராவது நடந்தால் உங்களை அவமானப்படுத்துகிறதா நினைக்கிறீங்க. காரணம், நாமளும் நம்ம தன் முனைப்பும் ஒன்றுங்கிற நினைப்பு தான் காரணம். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நம்ம நிழல் மேலே நடக்கிறவர் நம்மளை காயப்படுத்துறதில்லை. தன்முனைப்பு வேண்டாத ஒன்றாவும் பார்க்க வேண்டியதில்லை. அது வந்து இயற்கை. நிழலை வந்து உங்கள் முன்னாடி வைக்க வேணாம், அது உங்கள் பின்னாடியே இருக்கட்டும். நிழலின் நிழலாகி விடாதீர்கள், நீங்கள் நீங்களாகவே இருங்கள். இதுதான் சான்றோர் சிந்தனை. ஒரு பேருந்தில் ஒரே நெரிசல். ஒருத்தர் பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்தவர்கிட்ட ரொம்ப பணிவாக விசாரித்தார், ஏன் சார் நீங்கள் ஏதாவது பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னார். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க என்னார் அவர். அப்படின்னா வேற ஏதாவது அரசியலில் பெரிய பதவியில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுவும் இல்லைங்க என்னார். சரி, பணமாவது அதிகமாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார்னார் அவர். அப்புறம் எதுக்குடா என் காலை மிதிச்சுக்கிட்டு இருக்கிற, எடுறா காலை அப்படின்னாராம் இவர்.